இங்கே நம்முடைய தமிழகத்தில் 2,05,187 ஆண்களுக்கும் பெண்கள் 2,84,413 பெண்களுக்கும் பாத்தியா, இப்ப எல்லாம் ஆண்களை விட எவ்வளவு மகிழ்ச்சியா சொல்றாங்க. இங்க பார்த்தாவே தெரியுது, ஆண்களை விட மாணவிகள் தான் நிறைய அமர்ந்திருக்கிறீங்க. மாணவர்களை விட இதுதாங்க திராவிட மாடல், இதுதான் பெரியார் அண்ணா கலைஞர் சொன்ன திராவிட மாடல் ஆட்சி. எல்லாரும் படிக்கணும், ஆணும் படிக்கணும், அதே நேரத்துல பெண்களும் படிக்கணும். ஒரு காலத்துல பெண்களுக்கு படிக்க அனுமதியே கிடையாது. உங்க ஆசிரியர் எல்லாம் நிக்கிறாங்க, அவங்க எல்லாம் கேட்டு பாருங்க, உங்க அம்மா அப்பா உங்க வீட்டிலே போய் கேளுங்க, உங்க பாட்டிய உங்க அம்மாவை கேளுங்க, நீ எத்தனை வீட்டில் படிச்சுக்கிற பாட்டி கேளுங்க, என்ன சொல்லும், படிக்கலன்னு சொல்லுவாங்களா? எங்க அந்த காலத்துல இருந்த மாடல் அப்படிதான், பெண்களை படிக்கவே விடுறது இல்ல, படிக்க மட்டும் இல்ல, வயசுக்கு வந்துட்டா வீட்டை விட்டு வெளியவே விட மாட்டாங்க, அந்த மாதிரி இருந்த காலம். இன்னைக்கு அதெல்லாம் மாறி ஆணும் பெண்ணும் சமம், பெண்களுக்கு சொத்துரிமை, எல்லா உரிமைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதுதான் திராவிட மாடல். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 21:00 நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.